श्रीमान् वेंकटनाथार्य कविता कीर्तिसरी वेदांताचार्य वर्यो मेत्र धत्तां सदा हृदि यस्य पर्यंता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देह भ्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। जन्माद्यस्य त्वन्द्वयादि द्रुतश्चार्थे स्वभिज्ञस्वराटे तेने ब्रह्मगदायाधिकवये मुह्यन्ति यं सूरयः तेजो वारिम्रदां यथा विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्म प्रोज्झितकैतवोत्र परमो निर्मत्सराणां ततां वेद्यं वास्तवमत्र वस्तुतिविदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते प्रकृतिभिः शुश्रूषिभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकं खादमृतद्रवसंयूतं पिबत भागवतं व्रतमालयं मुहुरहोरधिकां भुवि भावुकाः। श्रीमद्भागवतत्तुल எட்டாவது ஸ்கந்தத்தில் இப்பொழுது நாம் வாமனாவதார பிரகரணத்தில் இருந்துருக்கோம். தேவமாதா அதிதி பயோவிரதம் இருந்து பெருமாளை ஆராதிச்சா, சாட்சாத் சிவன் நாராயணனை ஆராதிச்சா, இதனால் சந்தோஷமடைந்த பெருமாளும் அவருக்கு நேர சாட்சாத்காரமான அவளுதர அந்த பெருமானை சேவிச்சா, சேவிச்ச பிற்பாடு அவரை சோத்திரம் பண்ற, அப்போ பெருமானை சொல்ற நீ எதுக்காக இந்த தபஸ் பண்றையோ அந்த விஷயம் எனக்கு நல்லா தெரியும், அது எப்படி உன்னுடைய மனோரசத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறதுன்ற விஷயத்துல யோசனை பண்ணிட்டு இருக்கேன், அது அவசியம் நான் பண்றேன். என்னிடத்துல பண்ணக்கூடிய பக்தி ஒரு சமயத்திலையும் வீணா போகாது, ஆகையால நானே உனக்கு குழந்தையாக பிறந்து உன்னுடைய குழந்தைகளுக்கு ஏற்பட்ட சிரமங்கள் எல்லாவற்றையும் நான் போக்கடிக்கிறேன் என்று பெருமாளே சொல்றார். அப்ப கடைசியில ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன், தேவ ரகசியம்னு சிலதெல்லாம் உண்டு. தேவ ரகசியம்னா என்னன்னா, இப்ப நமக்கு கனவுல சில சமயங்கள்ல ஒரு விஷயம் நமக்கே தோணலாம், வரலாம், ஏதோ ஒரு நிகழ்வு இங்க நடக்க போறதாகவோ நடக்கிறதாகவோ இதெல்லாம் வரலாம், தெரியலாம். நான் இந்த மாதிரி கனவு கண்டேன் கனவு கண்டேன்னு சொல்லக்கூடாது, சொன்னமானாக்க அது பலிக்காது போயிடும். அதே மாதிரி இந்த இடத்துல இது நிஜத்திலேயே இருந்தா கூட அந்த அதிதி என்ற சொல்ற நான் உனக்கு நேர சாட்சாத்காரமானதுன்ற விஷயத்தை எல்லாருடையும் போய் சொல்லாத. நான் பயோவிரதம் இருந்தேன், பெருமாளே எனக்கு சாட்சாத்காரம் நேரம் வந்து என் கண் வந்துட்டு நான் பெருமாளை சேவித்தேன், பெருமாளே வந்து என்னுடைய மனோரசத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேர்னு சொல்லி சொல்லாது. இதெல்லாம் ரகசியம். இந்த ரகசியத்தை வெளியில சொன்னோம்னாக்கா பலன் இல்லாத போயிடும், பலன் குறவா போயிடும். ஆகையால நீ நேரம் உன்னுடைய பர்த்தாவா இருந்துருக்காரு கசிவ பிரஜாபதியை சுத்ரூஷம் பண்ணி அவர் மூலமாக நீ ஒரு குழந்தைய பெற்றேன்னு, நானே தான் உனக்கு உங்களுக்கு குழந்தையாக பிறக்க போறேன்னு பெருமாள் சொன்னார். இதே கச்சப பிரஜாபதிக்கு அவருடைய யோக மகாத்மியத்தினாலேயே தெரிஞ்சுட்டே நடந்தது எல்லாம். இவ பயோபிரதம் இருந்தது, பெருமாளே இவளுக்கு குழந்தையாக பிறக்க போறது, தன்னுடைய தபஸ் சக்தியில பெருமாள் அதுல ஒரு அம்சமாக அதுல இருந்து
இவாளுக்கு குழந்தையாக பிறக்க போற விஷயம் மொத்தத்தையும் கச்சப பிரஜாபதி தெரிஞ்சுட்டு அப்படி அதிதி தேவி கர்ப்பமாக இருக்கச்சு பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றே ஜயோர்காயாய பகவன் உருக்ரமா நமோஸ்துதே நமோ பிரம்மண்ய தேவாய திரிகுணாய நமோ நமஹான்றதெல்லாம் நேத்தி பார்த்தோம். இப்போ இனிமேல் அவதார விசேஷத்தை பார்க்கணும். வாமனாவதாரம்ன்றது அற்புதமான அவதாரம், எல்லாராலையும் கொண்டாடப்படுகின்ற அவதாரம். யுத்தம் விரிஞ்ச ஸ்துத கர்ம வீரியா பிராதுர்பூவாமிருத பூரதித்யாம் சதுர்புஜ சங்ககதாப்ஜசக்ரஹாம் திசங்கவாசா நளினாய தேக்ஷணஹாம் श्यामावदातो जगराजकुण्डलस्त्रिषोल्लसच्छीवदनाम्बुजः पुमाने श्रीवत्सवक्षा वलयङ्गदोल्लसत्किरीट किरीटकाञ्चीगुणचारुनोपुरः मधुव्रतव्रतविधुष्टया स्वयाम् विराजित श्री वनमालया हरिः प्रजापतेर्विष्मतमस्वरोचिषा विनाशयन् कण्ठनिविष्टकौस्तुभः। அதிதி மாதா உன்னிடத்திலிருந்து பெருமாள் அவதாரம் பண்ற அந்த அவதார திசையில எப்படி அவதாரம் பண்ணறன்றத சாதிக்கிற மகர்ஷி பெருமாள் தமக்கே உரிய லட்சணங்கள் அடையாளங்கள் என்னென்ன உண்டோ அத்தனை அடையாளங்களோடையும் பெருமாள் அவதாரம் பண்றாராம். பிராதுர்பவோ பபூவாமிருத பூ அதித்யாம் அதித்தியின் இடத்திலிருந்து பிராதுர்பபூவா வெளிப்பட்டார் என்பதாக அர்த்தம். நம்மள மாதிரியான பிறப்பு இல்லை அவருக்கு, கர்மகிருத்தமான பிறப்பு இல்லை. பெருமான் தன்னுடைய சங்கல்பத்தினால அவளிடத்திலிருந்து பிறப்பதாக ஏற்படுகிறது. அந்த அவதாரம் பண்ணச்சேயே சதுர்புஜா சங்ககதாப்ஜ சக்ரஹா நான்கு திருக்கைகளுடையும் சங்கம் சக்கரம் தாமர புஷ்பம் இவை எல்லாவற்றையும் தரிச்சுண்டு பீதாம்பரத்தை சாத்திண்டு நளினாயதே க்ஷணஹா அப்படியே நீண்ட திருக்கண்களோட சிவந்த திருக்கண்களோட அவதாரம் பண்றாராம் பெருமாள். ஷியமாவதாதோ ஜகராஜ குண்டல திடோல்லத ஸ்ரீவதனம்புஜ புமான பெருமாள் அவதாரம் பண்ண செய்ய நீலமேக சியாமலனாக அவதாரம் பண்றேன். காதுல குண்டலம் தரிச்சுட்டு இருக்கிறான். அவருடைய சங்கரேக திருவடிகள் எல்லாம் பார்த்தமான சங்கரேக பத்மரேக சக்கர ரேக இப்படி மீன ரேக இப்படி மகாபுருஷனுக்கே இருக்கக்கூடிய ரேகைகளோட கூட அந்த பெருமாள் அவதாரம் பண்ணிறான். ஸ்ரீவத்சவக்ஷா வலயங்கதுல்ல சத்கிரீட காஞ்சி குண சாரு நோபுரா திருமார்பில் ஸ்ரீவத்சம்னு பெருமாளுக்கே இருக்கக்கூடிய ஒரு அடையாளம். அது ஒரு மறு மறுநக மற்ற மாதிரி அது அந்த ஸ்ரீவத்ச லட்சணத்தோடையும் அவர் நிறைய வெறும அப்படியே அவர்ல அந்த அவதாரம் பண்ணச்சே நிறைய திருவாபரணங்களோட தோல்விளை தோல்ல தாத்திக்கிறது அதுக்கப்புறமா கிரீட்டத்தோடையும் இடுப்புல மேகலைன்னு சொல்றது ஒடியான மாதிரி இருக்கக்கூடியது கால தண்டையோட கூடையும் பெருமாள் அவதாரம் பண்றாராம். மதுவிரதா விகுஷ்டம் மதுவிரத விரத விகுஷ்டயாம் ஸ்வயா விராஜிதாம் ஸ்ரீ வனமாலயா ஹரிஹி வனமாலையோச்சலகான்னு சொல்லி சொல்ற பெருமாள் அந்த துளசி மாலை வனமாலைன்றது பெருமாளுக்கே ஏற்பட்டது. இது இந்த மாலையை சாத்திண்டு பெருமாள் அவதாரம் பண்றாருன்றது இது கிருஷ்ணாவதாரத்துல மாத்திரம் இல்லை, எல்லா சமயத்திலையும் பெருமாள் வனமாலையோட தான் சேர்ந்து
துளசியும் வனமாலையும் பெருமாளை விட்டு பிரியாதவையும். ஆகையால துளசி மாலை வேற வனமாலை வேற, இத பத்தி விஸ்தாரமா ஆனந்தா ஸ்தோத்திரத்துல பாஷ்யத்துல சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க வனமாலைன்றது என்னன்றதை பத்தி, இப்படி வனமாலையோட பிரகாசிக்கிறேராம் ஆச்சரியமான ஒரு பிரகாசம். அந்த இடத்துல பார்த்த உடனே இது எந்த இடத்துல இவர் அவதாரம் பண்றாருன்னு கேட்க, கஷ்யப பிரஜாபதியினுடைய ஆசிரமத்துல அவதாரம் பண்ற, அதனால அந்த அங்க வரைச்சு அந்த இடம் முழுக்க வனமாலினால இருக்கிறதுனால அந்த வீட்டுல இருக்கிற இருட்டெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்ற. பிரஜாபதேர் விஷ்மதமஸ்வரோச்சிதா விநாசயன் கண்டனை விட்ட கௌஸ்துபா. பெருமாளுக்கே உரித்தானது கௌஸ்துபம் என்னும் ரத்னம். ரங்கநாதனுக்கு நீலநாயக்கம்னு சொல்லுவா, அப்படியே நீல வர்ணத்துல ஒரு ரத்னத்தை ரங்கநாதன் சாத்தின்றிருப்பேர். அதே மாதிரி திருவேங்கடமுனியனுக்கு பச்சைக்கல்லால ஒரு பெரிய பதக்கம் இருக்கும், ஆச்சரியமான பதக்கம் உண்டு, பிராச்சீனமான பதக்கம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விசேஷம். எல்லாருமே பெருமாள் எல்லாருமே கௌஸ்துபம்ன்ற ஒரு ஆப ரத்ன விசேஷத்தை பெருமாள் எப்பவுமே தன்னுடைய திருமார்பில் சாத்திருக்கிறான். மணிவரை இவசௌரேகே நித்திய சுத்தியோபி ஜீவகான்னு சுவாமி தேசிகன் சீமஸ்தாரத்தில் சாதிக்குச்சு. ஜீவன் கௌஸ்துப ஸ்தானத்துல இருக்கிறான். ஆகையால இந்த இடத்துல வனமாலையோச்சலம்னு சொல்லி சொல்ற. இவர் ஆச்சரியமான ஒரு வனமாலைய, அதாவது வனமாலையோட மாத்திரம் இல்ல, ஸ்ரீகௌஸ்துபத்தை தரிச்சுருக்கிறான். அந்த ஸ்ரீகௌஸ்துபத்தினுடைய பிரகாசத்தினால பிரஜாபதேர் வேஷ்மதமஸ்வரோச்சிஷா விநாசயன்னே கண்ட நிவிஷ்ட கௌஸ்துபம். பிரஜாபதேர் வேஷ்மதமஸ்வரோச்சிஷா விநாசயன்னே கண்ட நிவிஷ்ட கௌஸ்துபம். தன்னுடைய கழுத்துல சாத்தின்றிருக்கிற அந்த கௌஸ்துபத்தினால அந்த பிரஜாபதியினுடைய, அந்த கச்சப பிரஜாபதியினுடைய வீட்டுல இருந்த இருள் முத்தத்தையும் பூக்கடிச்சு அந்த இடத்துலயே ஒரு பிரமாதமான ஒரு பிரகாசம் ஏற்பட்டுதான். இப்படி பெருமாள் அவதாரம் பண்ண உடனே எல்லா திக்குகளும் குளங்குகள்லாம் குளங்கள்லாம் தீர்த்தங்கள்லாம் தெளிந்தன. என்ன சொல்ற, தன்மனுஷ்ய மனோயதான்னு சொல்லி சொல்ற. அந்த பம்பாசரத்தினுடைய, அதாவது இதுல வால்மீகி மகர்ஷி சொல்லச்சு, மந்தாகினியினுடைய கிளையாக போற அந்த கால்வா, அந்த தீரம், அந்த கால்வாயில இருந்த ஜலம் எப்படி இருக்குன்னாக்க, ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதான்னு, ரொம்ப ரமணீயமாகவும் பிரசன்னமாகவும் அந்த ஜலம் இருந்துருக்கு. சன்மனுஷ்ய மனோயதா, சத்துக்களாக இருந்துருக்கிற மனுஷாளுடைய மனசு எப்படி எல்லா எப்படி தெளிந்ததாக இருக்குமோ அந்த மாதிரி தெளிந்திருக்குன்னு சொன்ன. இங்க எல்லா ஜலம் எல்லா இடத்துலயும் நீர்நிலைகள்லாம் ஜலம்லாம் தெளிஞ்சு இருந்துருக்கான். ஜனங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்துருக்கான். ஜௌஹு அந்தரிக்ஷம் கிதிஹி அக்னி ஜீஷ்மா காவோ நகாச்சம். ஆகாசம் அந்தரிக்ஷம் பூமி தேவதைகள் பசுக்கள் பிராமணர்கள் மலைகள் எல்லாமே சந்தோஷத்தை அடைந்தன இப்படிப்பட்ட பெருமாளுடைய அவதாரத்தினால. இப்ப அந்த பெருமாள் என்னைக்கு அவதாரம் பண்ணேன்றத சொல்லி சொல்ற. ஸ்ரோணாயாம் சிரவண துவாதசியாம் முகூர்த்தே பிஜிதி பிரபு சர்வே நட்சத்திர தாராஜ்யா சக்ரு சஜன்ம தட்சிணம். ஸ்ரோணாயாம் சிரவண துவாதசியாம் ஸ்ரோண மாசம்னா ஆவணி மாசம், ஆவணி மாசத்துல சிரவணமும் துவாதசியும் சேர்ந்த நாள்ல, ஆவணி மாசத்துல சுக்லபட்சத்துல துவாதசி இன்னைக்கு சிரவணம் வரும்,
அந்த சிரவண துவாரசை இன்னைக்கு அபிஜித் முகூர்த்தம்ன்றது முகூர்த்தம், இது மத்தியானத்துல ஏற்படுறது, பகல்ல ஏற்படக்கூடிய ஒரு முகூர்த்தம். அந்த முகூர்த்தத்துல பெருமாள் அவதாரம் பண்ணாராம். சர்வே நட்சத்திர தாராத்யாஹ சக்ருஹும் தஜ்ஜன்மாதட்சிணம். அந்த திருவோண நட்சத்திரத்துல துவாதசி திதி இல்லை, சிரவண துவாதசி இல்லை. அந்த முதல் அம்சமாக இருந்திருக்கிற அபிஜித்ன்ற அந்த வேளையில பெருமாள் அவதாரம் பண்ண அஸ்வினி முதலிய நட்சத்திரங்கள், குரு சுக்கிரன் முதலிய நவ கிரகங்கள் எல்லாத்தையும் உடைய இந்த சூரியன் எம்பெருமானுடைய இவருடைய ஒரு ஜென்மாவை விசேஷமாக ஆக்கிட்டுன்னு அர்த்தம். அதாவது இந்த ஜென்ம முகூர்த்தமானது ரொம்ப ரொம்ப உயர்ந்த முகூர்த்தமாக ஆச்சு. துவாதசியாம் சவிதா திஷ்டன் மத்தியம் தின கதோ நிருப விஜயா நாம சா புரோக்தான் யத்யாம் ஜென்ம விதுர்ஹரே. அந்த நாளுக்கு விஜயான்னு பேரு, அந்த நட்சத்திரத்துக்கு, அந்த துவாதசிக்கு விஜயா துவாதசின்னு பேரு. மத்தியானத்துல பெருமாள் அவதாரம் பண்ணிறாம். அப்போ பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் விசேஷமாக சங்கம் துந்துபி முதலிய வாத்தியங்கள்லாம் எல்லாம் பிரமாதமாக வாத்தியெல்லாம் வாசிக்கப்பட்டன. இது பார்த்தவா ரொம்ப ரொம்ப எல்லாரும் சந்தோஷமாக, மகர்ஷிகள், தேவதைகள், மனுக்கள், பித்திருக்கள் எல்லாரும் கொண்டாடினாலாம். சாரணா யக்ஷ ரக்ஷாம்சி சுபன்னா புஜகோத்தமாக காயந்தோ தி பிரசம்சந்தோ நிருத்தியந்தோ விபுதானுகா. எல்லாரும் அவாவா பிரமாதமாக பாட்டை பாடிண்டு நர்த்தனம் ஆடிண்டு நமக்கு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டிருக்கு, பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கேன், அவதாரம் பண்ணிருக்கேன்னு அந்த அதித்தியனுடைய ஆசிரமம் முழுக்க முழுக்க தான் ஒரே புஷ்பம் விரட்டி அவ்வளவு பிரமாதமாக இருந்ததுதான். யத்யத்வபுர்பாதி விபூஷணா யுதை அவ்வக்தசிதம் வியக்தமதார யத்தரிஹி பபூவதேனைஹி பதமா மனோவடுஹு சம்பசியதோ திவ்யகதிரியதா நடஹ. அதிதி பெருமாளையே குழந்தையாக பார்க்கிறா. அதிதி பார்த்துட்டே இருக்கச்சே இதுக்கு முன்ன எப்படி சதுர்புஜத்தோடையும் சீவத்தங்கள், கௌஸ்துபம், சங்கன், சக்கரம், கிரீட்டம் இப்படி எல்லா விதமாக பெருமாளுக்கு உண்டான லட்சணத்தோடு எப்படி அவதாரம் பண்ணிடும், அதே பெருமாள் பார்த்துட்டே இருக்கச்சேயே ஒரு வாமனனாக, ஒரு குண்டலமான ஒரு குழந்தையாக மாறிட்டேரான். சின்ன குழந்தை, அது உடனே வாமனனாக மாறிட்டேர். ஒரு 5 வயசு குழந்தையா ஆகிட்டேர், உபநயனம் பண்ற குழந்தையா ஆகிட்டேராம். அது எப்படி இருக்குன்னாக்க நடஹா என்ன சொல்ற, நடஹன்னாக்க நாடகத்துல நடிக்கிறவா. இந்த நடிக்கிறவா நாம முதல்ல பார்க்கிட்டே நம்மள மாதிரிதான் அவளும் இருந்துட்டு இருப்பா. வேஷம் போட போட பார்த்துட்டே இருக்கச்சே பார்த்தோம்னா அவன் என்ன வேஷம் போட்டாலும், அவன் பிச்சைக்காரனா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் என்ன வேஷம் போட்டாலும் அந்த வேஷத்துக்கு தகுந்த மாதிரி நாம பார்த்துட்டே இருக்கச்சே மாறிடுவோம். அந்த மாதிரி பெருமாளும் தன்னுடைய உருவ அமைப்பை மாத்தின்றான். பபூவ தேனை வசமா மனோ வடுவும் சம்பசியதோன் திவ்ய கதிரி யதா நட. இப்படி பெருமாள் வாமனனாக ஆன உடனே பார்த்த உடனே பார்த்த மார்கிகளுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கும். அந்த முகத்துல அப்படி ஒரு தேஜஸ், பிரம்ம தேஜஸ் சொற்றது. சரி, இந்த குழந்தைக்கு இது கஷ்யப பிரஜாபதி அதிதி தேவியிலிருந்து குழந்தை பிறந்திருக்கு, இந்த குழந்தைக்கு சம்ஸ்காரம் பண்ணணும், உபநயன சம்ஸ்காரம் பண்ணணும்னு மகர்ஷிகள்லாம் தீர்மானம் பண்ணிட்டாளாம். சரி, இந்த உபநயனம் பண்ணோம்னா அதுக்கு முக்கியமான விஷயமே அதை காயத்ரிய உபதேசம் பண்றது முக்கியம். யார் வந்து காயத்ரிய உபதேசம் பண்றது, எப்படி பண்றதுன்னா, அவ அப்பா அம்மாவை முன்ன புரஸ்காரம் பண்ணிட்டு அவளை முன்னிட்டு கொண்டுதான் உபநயனம் பண்ணணும். அந்த காயத்ரி உபதேசத்துக்கு சத்யோபநீயமான சாவித்ரீம் சவிதா பிரவீத் ப்ரஹஸ்பதி பிரம்மசூத்திரம் மேகலாம் கஷ்யபோ ததாது. சாட்சாத் சூரிய பகவானே நேர வந்து இவருக்கு சாவித்ரின்னு சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணிறான். ப்ரஹஸ்பதி தேவகுருவாக இருந்துருக்கிற ப்ரஹஸ்பதி
யஜ்ஞோபவீதம் பூணல கொடுத்தேராம். மேகலாங் கஷ்யபோ ததாது. பிரம்மச்சாரிகள்லாம் இடுப்புல முஞ்சி புல்லால ஆன மேகலைய கட்டிக்கணும். அதுக்கு முஞ்சின்னு சொல்லி சொல்றவா, இது தர்பத்னால ஆனதில்ல, இது முஞ்சின்றதே வேற ஒரு புல்லு, மழமழான்னு இருக்கும் அது, அந்த புல்லால அந்த இடுப்புல கட்டிக்கிறது. அத கஷ்யப பிரஜாபதியே கொடுத்தேனான். ததௌ கிருஷ்ணாஜினம் பூமி தண்டம் சோமோ வனஸ்பதி. கிருஷ்ணாஜினத்தை பூமி பிராட்டி கொடுத்தா, வனஸ்பதியாக இருந்திருக்கவர் பலாச தண்டத்தை கையில வச்சுக்கணும், இவாள்லாம் பிரம்மச்சாரிகள்லாம் யஜ்ஞோபவீதம் தரிக்கணும், கிருஷ்ணாஜினம் போட்டுக்கணும். அதுக்கு தவிர கிருஷ்ணாஜினம்ன்றது மான் தோல், அப்புறம் இடுப்புல முஞ்சி கட்டிக்கணும், இப்படி கையில தண்டம் வச்சுக்கணும். கௌபீனாச்சாதனம் மாதாத்யௌ சத்ரம் ஜகதஹ பதே. முக்கியமான இடத்தை மறைக்கக்கூடியதான ஒரு துணி கௌபீனம்னு சொல்றது. அந்த கௌபீனத்தை அதிதி தேவி கொடுத்தாளாம். மாதா தௌ சத்ரம் ஜகத பதே. ஆகாசம் இருந்திருக்க அதுதான் கொடையை கொடுத்துதான். கமண்டலுவ பிரம்மா கொடுத்தே எல்லாம் மகர்ஷிகள்லாம் எல்லா சப்தர்ஷிகளும் சேர்ந்து தர்பத்தை கொடுத்தாலாம். அட்சமாலை கையில வச்சுட்டு ஜபம் பண்றதுக்கு அட்சமாலை வேணுமே. இந்த குழந்தைக்கு எதை கொடுக்க, யார் கொடுக்குறேன்னா, சரஸ்வதி தேவி தன் கையில இருந்து அட்சமாலையை கொண்டு வந்து கொடுத்துட்டாலாம். பத்மாயுபனிதாய யக்ஷராட் பாத்திரிகா மதாது. உபநயனம் பண்ணியாச்சு. உபநயனம் பண்ணின உடனே பிரம்மச்சாரி ஆயாச்சு. பிரம்மச்சாரி பவதி பிக்ஷான் தேகின்னு சொல்லி பிக்ஷை எடுத்துதான் சாப்பிடணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த பிக்ஷைக்கு ஒரு பாத்திரம் வேணுமே. எந்த பாத்திரத்தை கொண்டு வந்து கொடுக்கறது, எப்படி பிக்ஷை எடுக்கிறதுன்னா, அங்கேருந்து குபேர ராஜா குபேரன் கொண்டு வந்து ஒரு பிக்ஷைக்கு பாத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்தேறான். பாத்திரம் இருந்தா போடுமா, பிக்ஷை கொடுக்கணுமே. அந்த பிக்ஷையை யார் கொடுக்கறது அப்படின்னா, பிக்ஷாம் பகவதி சாட்சாத்து உமாதாத்து அம்பிகாசதி. சாட்சாத் உமாதேவி சிவபெருமானுடைய மனைவி, மகாபதிவிரதையாக இருந்திருக்கிற பார்வதி தேவி பெருமாள் வாமனனாக அவதாரம் பண்ணச்சு, அவருக்கு பிக்ஷை கொடுத்தாளாம். இதுல கல்யாணத்துல வந்து உபநயனத்தும் போது பிக்ஷா அமர்ந்து இடுறதுன்னு ஒரு காரியம். இதெல்லாம் இந்த காலத்துல என்ன பண்ணுவான்னு தெரியாது. முதல்ல மாத்ரு பிக்ஷை, அம்மா பிக்ஷைய கொடுக்கணும். அந்த பிக்ஷைய பவதி பிக்ஷா அந்தேகின்னு இந்த குழந்தை சொல்லணும். சொன்ன பிற்பாடு அங்க ஒரு பாத்திரம் இருக்கும், அந்த பிக்ஷா மந்திரிக்காக பிக்ஷை வாங்கிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் இருக்கும். அந்த தேங்காயும் இன்னொரு பாத்திரமும் தாலையும் அளந்து, அதை கையில ஒரு கையில தேங்காயை வச்சுட்டு இன்னொரு கையில அந்த பாத்திரத்தையும் வச்சுட்டு ரெண்டு கையாலையும் அந்த குழந்தைக்கு பிக்ஷை கொடுக்கணும். அந்த முதல்ல பிக்ஷை கொடுக்குறவா அம்மா. அந்த அம்மா அந்த பிக்ஷையை கொடுக்கச்சு, அப்ப என்ன பண்ணுவா, அந்த பிக்ஷை பாத்திரத்துல குழந்தைக்கு கௌபீனத்தையும் கொடுப்பா. இந்த கௌபீனத்தை கொடுக்கறது என்னன்னா, இந்த குழந்தை யாரோ குழந்தை இல்லை, பெருமாளே நமக்கு வாமனாக பெருமாள் அதித்தி தேவிக்கு பிறந்தா மாதிரி நமக்கு பெருமாளே இந்த குழந்தை பிரம்மச்சாரியா பிறந்திருக்கு. என்ன, இந்த குழந்தைய பெருமாளா பாவிக்கணும், வாமனா பாவிக்கணும். அவருக்கு மாதாவா இருக்கிறதுனால அம்மா மஞ்சப்படுத்தி ஒரு கௌபீனத்தை அங்க வச்சிருப்பா, அந்த கௌபீனத்தை குழந்தைக்கு கொடுப்பா, அந்த கௌபீனத்தோடையும் பிக்ஷைய மந்திரையும் சேர்த்து கொடுப்பா. அது கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த உபநயனங்கள்ல. யாரான எங்கேனா உபநயனம் நடந்துனாக்க, நாம உபநயனத்தை பாக்கிறதுக்கு போறவாளாக இருந்திருக்கிற பெண்டிர் அந்த குழந்தைகளுக்கு, உபநயனம் பண்ற குழந்தைகளுக்கு பிக்ஷா மந்திரி கொடுத்து நாம நமக்கு ஒரு பெரிய பலன் ஏற்படும். சாட்சாத் பெருமாளுக்கே நம்ம பூஜிச்சா மாதிரி அர்த்தம் அதுக்கு. கல்யாணத்துல எப்படி கன்னிகாதனம் பண்ணி கொடுக்கச்சே, இயம் சீதாம் அம்மசுதாம் சகதர்ம சரீதம பிரதீட்சரைனாம் பத்ரந்தே பாணிங்கிருஷ்ண பாணினான்னு சொல்லி நாம கொடுக்குறோம். இங்க அப்பா வந்து தன் குழந்தைய சீதையாக பாவிச்சு இந்த குழந்தைய பிரதிகிரகிக்கிற வரனை ஒரு மகாவிஷ்ணு ஸ்வரூபமாக பூஜை பண்ணி, இந்த மகாலட்சுமி சுரூபமாக இருக்கிற தம் பொண்ணை மகாவிஷ்ணுவனிடத்துல ஒப்படைக்கிற மாதிரி நாம உபநயனத்துக்கு பெண்டிர் போனாள்னாக்க, அவளுக்கே ஏற்பட்ட ஒரு சொரூபம்
பிட்சை கொடுக்கிறதுன்றது அந்த பிட்சையை நாம் கொடுக்கணும் நாம் இருந்து கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்து அது கடைசியில் தான் வரும் அந்த பிட்சா மந்திரி கொடுக்கறதுன்றது அப்போ இருந்து அந்த குழந்தைக்கு பிட்சா மந்திரி கொடுத்தா ரொம்ப விசேஷம் இந்த பெண்களுக்கு இதெல்லாம் அந்த பார்வதி தேவியே கஷ்யப பிரஜாபதியினுடைய மனைவியான அதித்தியே கொடுக்குற மாதிரி அர்த்தம் இருக்கு பிட்சாம் பகவதி சாட்சாத் உமாதா தம்பிகா சதி சப்ரம்மவர்த்ததேனைவம் சபாம் சம்பாவிதோடு பிரம்மர்ஷிகணா சஞ்சுஷ்டாம் அத்தியரோஜதமாரிஷாம் அவருடைய தேஜஸ்னால அந்த தேஜஸ் அந்த பிரம்மர்ஷிகள்லாம் இருந்திருக்கா எல்லாரையுமே எல்லாருடைய தேஜஸையும் பின்னிட்டு போகும்படியாக பண்ணி பரம தேஜஸோட அவர் விளங்கினாராம் அவர் அப்புறமா சமிதாதானம் பண்ணணும் அந்த சமிதாதானம் பண்ண இது பிட்சா மந்திரி வாங்கிட்டு சமிதாதானம் பண்றது இப்படி ஒரு சன்னிவேசம் ஆச்சரியமான ஒரு இந்த வாமனாவதாரத்துல இப்படி பல பலான தேஜஸோட பிரம்ம தேஜஸோட வாமனராக திகழ்ந்த பெருமாள் அந்த சமயத்துல ஒரு சமாச்சாரம் கேள்விப்படுறேன் பிருகுவம்சத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் கொண்டு பலிச்சக்கரவர்த்தி அசுமேத யாகம் பண்றேன் என்கிற சமாச்சாரம் தெரிகிறது ஸ்ருத்வா அஸ்வமேதை யஜமானமூர்ஜிதம் பலிம் பிரகுணாம் உபகல்பிதை அந்த பிராமணால கொண்டு விசேஷமான அசுமேத யாகம் பண்ணின்றிருக்கேன் பலிச்சக்கரவர்த்தின்னு தெரிஞ்ச உடனே அது நர்மதா நதியினுடைய தீரத்துல அந்த அசுமேத யாகம் நடக்கிறது அந்த இடத்துல இவரும் போகணும் நாமளும் போவோம்னுட்டு அவர் போறேராம் பெருமாள் போறேர் அந்த கொடையை பிடிச்சுண்டு கிருஷ்ணாஜினேன சம்பிரன்வன்னை அந்த சமயத்துல கூட பெருமாள் பெரிய பிராட்டியா பெருமாளை விட்டு போகாத இருந்திருக்காளாம் திருமார்புள்ள மகாலட்சுமி இருக்காளாம் இவர் பிரம்மச்சாரி வேஷம் போட்டுண்டு போறே அந்த மகாலட்சுமி தெரிஞ்சுட்டா என்ன பண்றதுன்றதுக்கோசரம் அந்த மாந்தோலால இழுத்து இழுத்து போத்துக்கிறான் கிருஷ்ணாஜினேன சம்பிரன்வன்னு சொல்லப்படுகிற இப்படி அதை மோடிந்து ஒரு கொடையை எடுத்துட்டு கையில அட்சமாலையோடையும் கமண்டலையும் எடுத்துட்டு இந்த குழந்தை வாமனாக இருந்திருக்கிற தம்மா துண்டு குழந்தை முகத்துல பார்த்தமான பிரபாதமான ஒரு தேஜஸ்ஸு ஒவ்வொரு அடியா எடுத்து எடுத்து வைக்கிறாராம் இந்த பிரம்ம தேஜஸ்ல பூமி பிராட்டியே இவருடைய தேஜஸை தாங்க முடியாதவளாக ஆயிட்டாளாம் அதையால ஒவ்வொரு அடி வெக்கச்சையும் நடுங்கிறாளாம் அப்படியே வணங்குறாளாம் பூமி பிராட்டி அங்கேருந்து அசுமேத யாகம் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு போயிட்டா அங்க பார்த்த உடனே பக்கத்துல இருக்கிற ரட்சிக்கைகள்லாம் பாக்குறாளாம் என்ன பக்கத்துலயே ஒரு சூரியனே அந்த இடத்துல தோன்றிட்டா என்ன தெரியலையே இங்கேயே சூரியன் உதயமாயிட்டான்னு தெரியலையேன்னு பாக்குறாளாம் சரித்விஜம் யஜமான சதஸ்யா ஹதத்விஜா வாமன தேஜசா நிருபான் அவள்லாம் மாத்திரம் சாதாரணமானவாளா அவள்லாம் பிருகுவம்சத்தை சேர்ந்தவா அத்தியனம் பண்ணவா அவ முகத்துல பிரம்ம தேஜஸ் ஒட்டுறது சொட்டுறது அப்படியே அப்படி இருந்தா கூட அவளுடைய தேஜஸ் எல்லாம் இந்த வாமனாக எழுந்தெழுன எம்பெருமானுடைய தேஜஸுக்கு முன்ன ஒண்ணுமே இல்லாத வாழ்த்தான் இது இந்த பகல்ல ஏத்தி வச்ச வழக்காட்டம் ஆயிடுதான் சூரியனுக்கு நடுவில் ஏத்து சூரிய கிளாயாத்யுதமா விபாவசு சனத்குமாரோதிருஷயாக்ரதோ இந்த யாகத்தை பார்க்கணும்னுட்டு சூரியனே நேரம் வந்துட்டாரா இல்ல அக்னி பகவானே நேரம் வந்துட்டாரா இல்ல சனத்குமாரர் வந்துட்டாரா யார் வந்துட்டான்னு தெரியல எவ்வளவு தேஜஸோட வந்திருக்காளேன்னு அங்க இருக்கிறவாள்லாம் ஆச்சரியப்பட்டு படுறாளாம் மௌஞ்சா மேகலையா வீதம் உபவீதாஜினோத்தரம் ஜட்டிலம் வாமனம் விப்ரம் மாயா மாணவகம் ஹரிம் இந்த மௌஞ்சியை தரிச்சுண்டு மேகல இந்த அதாவது இந்த இடுப்புல மௌஞ்சியை தரிச்சுண்டு யஜ்னோபவீதம் போட்டுண்டு ஆச்சரியமாக இவர் வரதை பார்த்த உடனே எல்லாம் யாகம் பண்ணிருக்கவெல்லாம் அப்படியே ஏந்துட்டாளாம் ஏந்து இவரை வணங்கினான்னு சொல்ற இவர் ரூபமேபா சைதன் மகிமானம் வியாஜட்டேன்னு இவருடைய உருவ அமைப்பே இவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான்றத
தெரியப்படுத்துறது அவசாத் பிரதிபேதரேன்னு தானெல்லாம் தெரிஞ்சு ஏந்துக்கல தானா திடீர்னு அப்படியே ஏந்துட்டாளாம் யஜமான பிரமுதிதோ தர்சனியம் மனோரமம் இந்த யஜமானா இருந்திருக்கிற பலி சக்கரவர்த்தியும் ஏந்துட்டார் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு குழந்தைய இப்படிப்பட்ட பிரம்மச்சாரிய இதுவரைக்கும் அந்த பலி சக்கரவர்த்தி பார்த்ததே இல்லை இப்படிப்பட்ட தேஜஸோட கூட உடனே அங்கேருந்து வந்து தன்னுடைய மனைவியோட அவருக்கு எல்லா பூஜையும் பண்ணேரா அர்க்கம் பாத்தியம் ஆச்சமனையும் எல்லாத்தையும் சொல்லி பலி சக்கரவர்த்தி சொல்றார் ஸ்வாகதந்தே நமஸ்துபியம் பிரம்மன் கிங்கரமாமதே பிரம்மர்ஷீணாம் தபஸ்வாட்சான் மன்னே ஸ்வாத்யவபோத்தாரம் ஸ்வாகதந்தே நமஸ்துபியம் அவசியம் ஏழணும் உமக்கு பிரணாமங்கள்னு சொல்லி சொல்லிட்டு இங்க ஒரு மகர்ஷி ஆச்சரியமான ஒரு பதத்தை பிரயோகம் பண்றேன் समस्त जननीं वंदे चैतन्य सन्निधायिनीं श्रेयसीं श्रीनिवासस्य करुणां इव रूपिणीं स्वामी देशिकन् महालक्ष्मी प्रिय भ्राट्यार मंगलासासनम पण्रार दयातकत्ल श्रीनिवासस्य करुणां इव रूपिणीं त्रिवेंगडमुडियानुडैय करुणै एन्पदु ओरु गुणम् अंद गुणत्तुक्कु रूपं कडैयदु गुणत्तुक्कल्लाम् रूपं कडैयदु वेण्मैन्रदु इरुक्क एदा वस्तु सार्जे तवरे अवतंत्र गुण रसत करण गुणम अर्जुन गुण रूपम कुछ अंत रूपम एप्पट रूपमा महालक्ष्मी रूपमा इंस्पिरेशन वर्त कारण महर्षियों वाक्यम ब्रह्मर्षीणां तपस्साक्षान् मन्ये स्वाद्य वपोर्धारं लोकत्ले इरुंदिरुक्किर ब्रह्मर्षिगळुडैय तपस्सु मुळुक्क सेंदु अत्तना तपस्सुमा सेंदु ओरु रूपत्ते एडुत्तुक्किरदा इरुंदाका अदु एंद रूपमा इरुक्कुन्नाका इप्प वामननाग पेरुमाळ् अवतारं पण्णि वंदिरुक्कारे इंद याग भूमियिल वंदिरुक्कारे अंद तपस्सु मुळुक्कवे उरुवम् एडुत्ता मारि वंदिरुक्के एन्न सोल्रार् अद्य न पितनश्चस्ताः अद्य न पावितं कुलम् अद्य सृष्टक्रतुरयं यद् भवान् आगतो गृहान् इन्न दिनत्तुल एंगलुडैय पितृक्कळुक्केल्लाम् तृप्ति अडैंजोम् एल्लारुम् इन्द कालत्तुल ज्योतिषं पार्त्तुक्क अंगे कडैंगे कडैसैल एन्न सोल्लुवांगा उनक्कु एदो पितृशापम् आगिरुंदा उनक्कु कार्यम् इल्लै अप्पडिना पितृक्कळुक्केल्लाम् सन्तोषम् अडैंजादान् नम्म कुटुंबत्तुल सन्तोषम् एर्पडुम் इंकाल पितृक मत पेरू सतोषते अड़ा सतोषम अद्यन पितर सृप्त अद्यन पावित कुलम इन दिन नमे कुलते परशुद्ध अद्य सृष्टम भगवान ना यागम पड़न पलन कड़चड़ अग्निहल अग्निहल्के ना सर प्रकार आहुतिल पड़वन आगे अब எனக்கு ரொம்ப தன்யனாயிட்டேன் இந்த யாக பூமிக்கு நேர் வந்ததுலன்னு சொல்லிட்டு காங்காஞ்சனம் குணவத்தாபமிருஷ்டம் ததன்னபேயஸ்முதவாமி பிரகன்யாம் கிராமான் சமருத்தான் சுரகன் கஜன்வா ததாஸ்ததார்ஹத்தம சம்பிரதீச்சாம் இங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கே உங்களுக்கு என்ன வேணும் பசுக்கள் வேணுமா தங்கம் வேணுமா குணவத்தம் நல்ல இடமாக வேணுமா இல்ல நல்ல ஆகாரம் நல்ல சாப்பாடா வேணுமா இல்ல நீ சின்ன குள்ளமா இருந்துட்டிருக்க உனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டான்னு நினைச்சிட்டு இருக்காத பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்காக பொண்ணு வேணுமா கிராமங்கள் வேணுமா என்ன வேணும்னு சொல்லும் உனக்கு எதுவானா நான் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கேன்னு பலிச்சக்கரவர்த்தி சொல்ற அதையும் இவர் கேட்டுருக்காரா இவர் பலிச்சக்கரவர்த்தி இவர் என்ன கேட்க போறாரு எப்படி வாங்கிக்க போறே என்கிற விஷயத்தை நாம அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம் இன்னைய தினத்துல வாமன சரித்திரத்தை வாமன அவதார வைபவத்தை நாம பார்த்தோம் இந்த வாமன அவதார வைபவத்தினால சொல்ற விஷயம் என்னன்னா சில விஷயங்கள்ல உபநயனத்துல மாத்ரு பிட்சை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாம அம்மாவா இருக்கிறவா பிக்ஷா மந்திரிடணும் ஒவ்வொரு பெண்களும் உபநயனத்தில் ஆட அதாவது கலந்துண்டாக்க
அந்த குழந்தையே மகாவிஷ்ணு ஸ்வரூபமாக பார்க்கணும். நாம்பளே பார்வதி தேவி மாதிரியும் தேவமாதா அதிதி மாதிரியாகவும் நாம் இருந்துட்டு அந்த குழந்தைகளுக்கு பிக்ஷாமந்திரி கொடுக்கணுன்றது தான் நமக்கு தெரிவிக்கிற மகர்ஷி. இப்படி வாமன அவதாரத்து எம்பெருமானுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினை ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஸ்கார்.